நல்லவன் 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 இயேசு நல்லவன். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவன். நல்லவன் 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 நல்லவர் இயேசு நல்லவன். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவன். உண்மை தெய்வம் இவர், உலகை இரட்சித்தவர், நன்மைகள் செய்த அவர், நாதங்கள் சுற்றியவர், நானிடதொக்க நன்மைகள் செய்த நல்லவர் இயேசு. நானிடதொக்க நன்மைகள் செய்த நல்லவர் இயேசு நல்லவர். நல்லவன் 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 நல்லவர் இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவன் 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 நல்லவர் இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். அன்பை பிறரை நேசிப்பவர்க்கு இயேசு நல்லவர். ஆதரவில்லா அநாதைகட்கு இயேசு நல்லவர். அன்பை பிறரை நேசிப்பவர்க்கு இயேசு நல்லவர். ஆதரவில்லா அநாதைகட்கு இயேசு நல்லவர். திக்கத்திற்கும் விதவைகளுக்கும் இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். தீய வழிகளிலே மன திரும்பிடுவோர்க்கு இயேசு நல்லவர். தீய வழிகளிலே மன திரும்பிடுவோர்க்கு இயேசு நல்லவர். 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 நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். இருளில் வாழும் ஜனங்களை மீட்க இயேசு நல்லவர். இன லோகத்துக்காக சிலுவை சுமந்த இயேசு நல்லவர். இருளில் வாழும் ஜனங்களை மீட்க இயேசு நல்லவர். இன லோகத்துக்காக சிலுவை சுமந்த இயேசு நல்லவர். மண்ணுயிர் காக்க தன்னுயிர் தந்த இயேசு நல்லவர். மண்ணுயிர் காக்க தன்னுயிர் தந்த இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர். குஷ்ட ரோகிகளையும் சொஸ்தமாக்கிடும் இயேசு நல்லவர்.
குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர், குஷ்டரோகிகளையும் சொஸ்தமாக்கிடும் இயேசு நல்லவர், முடவர்களையும் நடந்திட செய்த இயேசு நல்லவர், முடவர்களையும் நடந்திட செய்த இயேசு நல்லவர், முட்களின் நடுவே லீலின்றோஜா இயேசு நல்லவர், முட்களின் நடுவே லீலின்றோஜா இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், ஆமென், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், ஆமென், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர், 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர், 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர், அன்பாய் பிறரை நேசிப்பவர்க்கு இயேசு நல்லவர், ஆதரவில்லா அநாதைகளுக்கு இயேசு நல்லவர், திக்கத்தொற்கும் விதவைகளுக்கும் இயேசு நல்லவர், அவர் இயேசு நல்லவர், தீய வழிகளிலே மன திரும்பிடுவோர்க்கு இயேசு நல்லவர், தீய வழிகளிலே மன திரும்பிடுவோர்க்கு இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர், இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர், 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர், எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஆமென், நம்முடைய இயேசு நல்லவர், ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புத்தகம் 15 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு திட்டங்கள் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றது போல நாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உபத்திரங்கள், வியாதிகள், பலவீனங்கள், மற்ற எந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றது போல, அதிலே நான் இன்னும் நின்று பிடித்து கடந்து செல்வதற்கு ஏற்றது போல ஆண்டவர் வாக்கு திட்டங்களை கொடுத்து என்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கைகளை உயர்த்து வராமல் சொல்லவா, கற்றுக்கு சோதரம். இந்த ஆபிரகாமுடைய லைஃப்பில் இந்த இடங்களில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல தான் முதல்ல நீ பயப்படாத என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேறு எங்கேயும் ஆபிரகாமிட்ட பார்த்து நீ பயப்படாதேன்னு சொல்லலை. இந்த இடத்துல தான் ஆண்டர் சொல்லுகிறார், ஆமே, ஃபியர் நாட் என்கிற வார்த்தையை ஆண்டர் பயன்படுத்துகிறார். கற்றுக்கு சோதரம், ஆமே, இதுவரை நீ ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், ஆமே, ஆசீர்வாதத்துக்கான பல வழிகளில் அற்புதமாய் நடத்துகிற தேவன், இந்த இடத்துல பயப்படாதே என்று சொன்ன வார்த்தையை இந்த இடத்துல முதலாவதாக ஆபிரகாமுக்கு வைக்கிறார். இது 15 ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்குது, இந்த காரியம் நடந்த பிற்பு என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. இந்த காரியம்
அப்படி சொன்னா அதுக்கு முந்தின அந்த அதிகாரத்தின் சம்பவத்தின் அடிப்படையை வைத்து ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையை வைத்து ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறத பார்க்க முடியும். ஒரு அமை சொல்லுமா கேட்டு சோதரம் ஏன்னு சொன்னால், இதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்க சொன்னால் ஒரு ராஜாக்களை எதிர்த்து யுத்தம் செய்து வெற்றி பெற்று ஆபிரகாம் வந்து நின்றார். ஒரு அமை சொல்லுங்க, யாரை எதிர்த்து? ராஜாக்களை. ஆமேன். ஆமாம், ராஜாக்களை எதிர்த்து. ராஜாக்களை யாரை கொண்டு எதிர்த்தார்? 14:14 வாசிங்க. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய அவங்க வீட்டில் அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள் அவ்வளவுதான். கொஞ்சம் அவங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிறது மற்ற எல்லாவற்றிலும் கொஞ்சம் நல்ல பலசாலிகளாக திறமைசாலிகளாக இவங்க பயிற்சி பெற்றவர்களாக இருக்கக்கூடிய ஒரு டீம் அவ்வளவுதான். பிரைஸ் எல்லாம் இவர்கள் யுத்தத்துக்கு பயிற்சி பெற்றவர்கள் அல்ல, இவர்கள் யுத்த வீரர்கள் அல்ல. ஆமென். ஆனாலும் அந்த ஆபிரகாமோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் பழக்கப்பட்டவர்கள். ஆமென். கேட்டுக்கு சோதரம். அதில் 318 பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய ராஜாக்களை முறியடித்து ஜெயத்தோடு கூட திரும்புகிறார். ஆமென். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கணும், ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்திருப்ப சொல்லுகிறார், நீ பயப்படாதே, இனிமேலும் உன்னோடு கூட நான் இருப்பேன். கைகளை உயர்த்தி வெளியில் சொல்லுமா, கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா. ஆண்டவர் தான் புதிய மாதத்தில் நமக்கு சொல்லுகிறார், ஆமே நான் இந்த மாதத்தில் இந்த நாட்களிலும் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாதே. எல்லாரும் சொல்லுங்க வார்த்தையே. எப்படிப்பட்ட ஜெயிக்கிறவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மேற்கொள்கிறவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட திறமைசாலிகளாக இருந்தாலும், நான் எல்லாவற்றையும் செய்து விடுவேன் என்று சொல்லுகிறவராக இருந்தாலும், நான் எல்லாவற்றையும் மேற்கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறவர்களாக இருந்தாலும், அவங்களுக்கும் ஒரு வார்த்தை தேவை, பயப்படாதே. ஒராமி சொல்லுங்க, இந்த வார்த்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நான் பயப்படாம எல்லாத்தையும் முடிச்சு வந்துட்டேன், எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துட்டேன், எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன் என்று சொல்லுகிற அருமையான தேவனுடைய பிள்ளையே கற்றுக்கு சோதரம். ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறார், ஆமே நீ பயப்படாதே. ஏன்னு சொன்னால், உன்னை அழைத்த தேவன் நான், நான் வேறு பிரித்த தேவன் நான், உன்னோடு கூட இருக்கிற தேவன் நான், உனக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் நான், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் நான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஃபியர் நாட். ஆமே. ஆமாம், ஏன்னா உடனே இன்னொரு பயத்தின் காரியம் உள்ளே வந்துடக்கூடாது என்பதற்காக தெளிவாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். பயப்படாது என்று சொல்லிட்டு, நான் உனக்கு கேடகமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலமாக இருப்பேன் என்கிறதை ஆங்கில விதத்தில் பார்க்கும்போது அதில் ரிவார்டு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமே கற்றுக்கு சோத்ரம். ஐ கிரேட் ரிவார்டு என்கிற வார்த்தை அப்படி சொன்னால் ஒரு பலன் கொடுக்கிற, ஆமேன் பலன் அளிக்கிற தேவனாக உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமே உன்னோடு கூட இருக்கிற தேவன் நான் எப்போது பலன் கொடுக்கிறவராக இருப்பேன். அதில் அந்த வார்த்தை உனக்கு நான் கேடகமாக இருப்பேன் என்ற வார்த்தையை இந்த இடத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு பயன்படுத்துகிறார். ஒரு ஆமை சொல்லமா கேட்டுக்கு சோதரம். நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர், உன்னை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தில் எல்லாவற்றையும் நடத்துவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அடுத்தது, நான் தான் உனக்கு ஒரு ஷீல்டு. ஆமே, நீ எனக்கு பின்னாடி இருக்கிற, நீ என்னுடைய மறைவுக்குள் இருக்கிற. ஆமே கேட்டுக்கு சோதரம். இதை ஒரு நாள் நீ மறந்துடாத என்றதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஒரு ஆமை சொல்லுமா கேட்டுக்கு சோதரம். நீ என்னுடைய மறைவில் இருக்கிறாய், நீ என்னுடைய பாதுகாப்புகளுக்கு இருக்கிறாய், நான் உனக்கு எப்பொழுது ஒரு ஷீல்டு என்கிறதை ஆண்டவர் அந்த இடத்துல வலியுறுத்துகிறார். சங்கீதம் 28:7 வாசிங்க. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமானவர். ஆமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கேடகம் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு பொருளை நமக்கு முன்னாடி வைத்து ஆண்டவர் காண்பிக்கல. ஆண்டு சொல்லுகிறார், கர்த்தர் என் கேடகம். 84:9 வாசிங்க. எங்கள் கேடகமாகிய தேவனே. எங்கள் கேடகமாகிய தேவனே. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். கேடகம் என்று சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். அல்ல, நான் உன்னோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட செயலை, எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுப்பேன் என்பது தான்
ஒரு கேடகம் ஒரு யுத்த வீரனுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதோ. ஒரு அமைச்சு சொல்லுங்க ஆமென். ஏன்னா யுத்த வீரனுக்கு எதிராக எப்போனாலும் அம்பு பறந்து வரும், பிரச்சனை பறந்து வரும், உபத்திரம் பறந்து வரும், ஆபத்து பறந்து வரும். யுத்த வீரன் யுத்தத்தில் போய் நின்னது எனி டைம், அன்எக்ஸ்பெக்டட் டைம், எந்த நேரத்திலும் சத்தினுடைய தீங்கு அவன் மீது வரும். அப்படிதானே? ஆமாம். நமக்கு முன்னாடி ஒரு சத்துரு உலகத்தில் கிரியை செய்கிற அந்தகார வல்லமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் போராட அவன் ரெடியா. ஆமாம். தந்திரமாகவும் வஞ்சகமாகவும் எதிராகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவன் நம்மோடு கூட போராட நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு முன்னாடி நிற்கிறேன். எப்படி இருக்கிறேன்? ஆமாம். கோரேஸ் சொல்லும்போது வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனாக உனக்கு முன்னாடி போறேன்றாரு. இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்கிறாரு, உனக்கு ஷீல்டாக இருக்கிறேன். கைகளை உயர்த்தலில் சொல்லமா, கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்தமா. ஆமே. இந்த ஆண்டவர் யாருக்கு ஷீல்டா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது 115:9 சங்கீதம், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும், அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையும் கேடகமாக. Those who believe on him, those who believe on him, யார் அவர்களை நம்புகிறார்களோ, நீர்தான் ஆண்டவர் என்று யார் சொல்லுகிறார்களோ. நம்புவது என்ன, எப்படி சொல்லணும், எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தையை. நீங்க தான் ஆண்டவரே சொல்லுங்க. அப்போ அவரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு அப்படி சொல்வது, அவரை நம்புகிறவர்களுக்கு ஆமென் அவர் பாதுகாப்பின் அரணாக இருக்கிறார். ஒருமை சொல்லுங்க. ஆமா. எதிரானவர்து எதிராவது 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 எதிராக வரதான் செய்யும். ஆனா சொல்ற, நான் உனக்கு அரணாக இருக்கிறேன், நான் ஒரு ஷீல்டா இருக்கிறேன். கைகளை வைத்து அமைச்சு சொல்லுங்க, நம்புகிறவர்களுக்கு. அதிலே 119:114, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. இங்கு சொல்லப்பட்டிருக்கு 119:114, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அமை சொல்லுமா கேட்டு சோதரம். அப்போ ஆண்டவர் அன்றைக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அப்போ ஏன் நீ பயப்பட வேண்டாம், நான் தான் உனக்கு முன்னாடி ஷீல்டா இருக்கிறேனே. ஆமே கேட்டு சோதரம். பிரைஸ் எல்லாம் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி. 2 சாமுவேல் புத்தகம் 22:36 வாசிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை, ரட்சிப்பின் கேடகம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேடகம், கேடகம் என்பது தேவன் தாமே நமக்கு கேடகமாக இருக்கிறார். நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவன் தாமே கேடகமாக இருக்கிறார். அவர் நமக்கு எப்படி இருக்கிறார், ரட்சிப்பின் கேடகமாக இருக்கிறார். ரட்சணியம் என்னும் கேடகம். ஒருவேளை பழைய ஏற்பட்ட நாட்கள் ரட்சிப்பு என்பது நடைமுறை எழுத்தின்படியான ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவினாலே, அவர் இரத்தத்தினாலே, அவருடைய சிலுவையினாலே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இன்றைக்கு ரட்சிப்பு என்கிற அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, அந்த ரட்சிப்பு தான் நம்முடைய பாதுகாப்பு. கைகளை உயர்த்தலையில் சொல்லுங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறமே சகோதரி சகோதரியே, ஆமே உன் ரட்சிப்பை நீ பாதுகாத்து கொண்டால் உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆண்டவர் உன் பாவத்தை மன்னித்து அவர் இரத்தத்தினாலே கழுவி உன்னை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி ரட்சிப்பு என்கிறத அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கொடுத்திருக்கிறாரே, அந்த ரட்சிப்பை நீ காத்துக்கொண்டால் அவர் ரட்சிப்பின் கேடகமாக இருக்கிறார். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை ரட்சிப்பை இழந்து போய் இருக்கிறவர்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு விட்டு விட்டேன் அதோடு விட்டுருவாங்க. ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்திடக்கூடாது. ஆமே. தேவன் எனக்கு கொடுத்துருக்கான சால்வேஷன், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அவர் இரத்தத்தினாலே அவருடைய சிலுவை பாடினாலே நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிற அந்த பெரிய ரட்சிப்பு எதற்காக, பிசாசு இடத்திலிருந்து தீமையின் ஆவிலிருந்து உலகத்திலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும்படியாக. கைகளை தட்டி கத்திருக்கு நன்றி செலுத்துமா. ஆமே. நான் ஒரு கேடயம், ஆமே ரட்சிப்பின் கேடகமாக உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமே கேட்டு சோதரம். சங்கீதம் 18:35 இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக உபாமத்தின் புஸ்தகம் 33:29 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கிற நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் கர்த்தர் சொல்றார். கைகளை உயர்த்தலில் சொல்லுங்க, இஸ்ரவேலே நீ பாக்கியவான்,
நீ என்றைக்கு தேவனால் அழைக்கப்பட்டாயோ அன்றைக்கே உனக்கு ஒரு ஆசீர்வாதம் பாக்கியவான். ஆமே, ரட்சிக்கப்பட்ட ஜனம் உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை வாசிங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் அவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The shield of favor or help. Amen. சகாயம் செய்யும் கேடகம். அடுத்த ஆண்டு சொல்றார், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால, நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால, நான் உனக்கு எப்பொழுது உதவி செய்கிறவராக இருப்பேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எப்படி இருப்பேன்? எப்படி இருப்பேன்? உதவி செய்வராக இருப்பேன். என்னுடைய உதவி, ஆமே, உனக்கு ஒரு ஷீல்டாக இருக்கும். ஆமே, என் உதவி என்கிற ஷீல்டு உனக்கு முன்னாடி எப்பொழுதும் இருக்கும். ஆமே, உனக்கு சகாயம் செய்கிற ஒரு பாதுகாப்பு எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கும். எத்தனை பேர் ஆமே சொல்லுமா? அல்லா இல்லையா? உலகத்தில் நமக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கலாம். அனுதினமும் யாரோ ஒருத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமே, ஆமாம், அனுதினமும் யாரோ எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்வதை காட்டிலும் அனுதினமும் யாரை கொண்டோ கட்ட உதவி செய்து கொண்டிருக்கிறார். எப்படி? யாரை கொண்டோ? ஆமாம், தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ யாரை கொண்டோ அன்று செஞ்சிட்ருக்கிறேன். ஏன்னா அவர் சொல்கிறார், நான் உதவி செய்கிற ஒரு ஷீல்டாக உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். உதவி செய்கிற ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தான் வேத வசனம் 103:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் செய்கிற உதவியை மறவாதே. அவர் உனக்கு உதவி செய்கிற சகாயம் செய்கிற கேடகமாக இருக்கிறதுனால, யாரை கொண்டு உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறதுனால தானாய் வந்து விடவில்லை. உனக்கு எந்த உதவி வந்தாலும் தானாய் நடந்து விடவில்லை. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறதுனாலே, நீ அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறதுனாலே, நீ ஒரு விசேஷித்த ஜனமா இருக்கிறதுனாலே ஆண்டவர் உனக்கு அது செய்திருக்கிறார். எனவர் செய்ததை மறந்துறாத. ஆண்டவருக்கு இருக்கிறதுலே அதிகமாக கோபம் வர இடத்துல ஒன்று என்ன தெரியுமா? அவர் செய்த நன்மை மறக்கும் பொழுது. எனவே இந்த அதிகாலையில் வரும்போது என்ன, அவர் நன்மை செய்ததை நினைவு கூறுகிறோம். ஒரு அம்மன் சொல்லுமா? எனவே அவர் உதவி செய்கிற கேடகமாக இருக்கிறார். 91:4 வாசிங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் பரிசையும் கேடகம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும். His truth is a shield. Amen. அவர் சத்தியம் உனக்கு கேடகமாக இருக்கும். ஆமே. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். சத்தியம் என்பது வேதமே சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் நினைக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை பாதுகாக்கிறார். ஒரு அம்மை சொல்லுங்க, எதை கொண்டு பாதுகாக்கிறார்? வார்த்தையாகிய வேத உபதேசத்தை கொண்டு பாதுகாக்கிறார். வார்த்தையாகிய சத்தியத்தை கொண்டு அவர் பாதுகாக்கிறார். ஒரு அம்மன் சொல்லுங்க. ஆமாம், நம்மை பாதுகாக்கிற ஒன்று இருக்கிறது. இந்த சத்தியம் என்பது உபதேசம். ஆமேன், ஆமேன். உபதேசம் சபையில் நிறைய உபதேசங்கள், வேத வசனத்தின் ஆழத்தை கொண்டு அநேக காரியங்கள் உபதேசிக்கப்படுகிறது. இந்த உபதேசத்தை சிலர் கேட்டு ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னைக்கு தேவன் கொடுக்கிற பரிசுத்த வேதம் கொடுக்கிற உபதேசங்களை அநேகர், ஆமேன், இந்த உபதேசத்தில் நம்ம எப்படி பின்பற்ற முடியும் அப்படின்றது போல, அந்த இயேசுக்கு சுவாழ்ந்த நாட்கள் இயேசுவின் உபதேசம் கடினமாக இருக்குன்னு சொல்லி சிலருக்கு எழுப்பி போயிட்டாங்களாம். அப்போ தன் சீஷர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அப்போ தான் சொல்கிறார், நித்திய ஜீவ வசனம் விடத்தில் எல்லாம் உண்டுன்னு சொல்கிறாங்க. கேட்கல வேற்றாமே சொல்லுங்கள். சிலர் கொஞ்சம் கடினமாக இருந்தால் எழிஞ்சு போயிடுவாங்க. ஆமே, நாங்களே நரகத்துக்கு நேராக போயிடுறோம், நீங்கள் என்ன அனுப்புறது அப்படின்ற மாதிரி எழிஞ்சு போயிடுவாங்க போல் இருக்கு. ப்ரைஸ்லாம் ஆமாம். ஆனால் அந்த ட்ரூத்து நம்மை பாதுகாக்க தான், வேத சத்தியம் வேத வசனம் நம்மை பாதுகாக்க தான். ஒவ்வொரு நாள் கேட்கிற வசனம் சத்தியம் நமக்கு ஒரு அரணாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது, அது எனக்கு ஒரு அரணாக இருந்து பாதுகாப்பாக இருக்கிறது. ஆண்டவர் சொல், நான் ஒரு கேடயமாக இருக்கிறேன், கேடகமாக இருக்கிறேன். எப்படி? என்னுடைய வேத வசனத்தினாலே, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தினாலே, உபதேசத்தினாலே நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். கையை உயர்த்தவரில் சொல்லுமா? கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துமா? அதில் இல்லையா? அழக அந்த வார்த்தை பல முறை 91 வாசித்திருப்போம். அந்த வார்த்தை கவனிச்சிருக்க முடியும். சத்தியம் பரிசை கேடகம். சத்தியம் ஒரு கேடகமாக இருக்கும். ட்ரூத்
shall be a shield. அம்பே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது புதிய ஏற்பாட்டிலே வரும்போது எபேசியர்கள் இருப்போம் 6:16 வாசிங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்க. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை. விசுவாசம் என்னும் கேடகம். ஆமென். ஆமென். தி ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளுக்கு இன்னொரு மேலான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். இன்றைக்கு விசுவாசிகள் என்று பெயர் இருக்கிற அநேகருக்கு அநேக விஷயத்தில் விசுவாசம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், எனக்கு ஒரு பாதுகாப்பு விசுவாசம்தான். ஆமென். தேவன் மீது இருக்கிற விசுவாசம், அவருடைய வாக்குத்தத்தம் மீது இருக்கிற விசுவாசம், ஆமென், கர்த்தருடைய அற்புதங்களை அடையாளம் மீது இருக்கிற விசுவாசம், கர்த்தர் எனக்கு இதை செய்வாருங்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் எனக்கு ஒரு கேடகமாக இருக்கிறது. விசுவாசம் கேடகத்தை பிடித்து கொண்டால் நான் முன்னேறி செல்லலாம். கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுமா, கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா. இன்றைக்கு அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாமல் ஏன் திணறி கொண்டிருக்கிறார்கள்? விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லை. கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார், கர்த்தர் இந்த காரியத்தில் நடத்துவார், இந்த காரியத்தை நான் போய் பெற்றுக்கொள்வேன்ங்கிற விசுவாசம் இல்லாதனால முன்னேறி செல்ல முடியவில்லை. ஒரு யுத்த வீரன் ஆமென் முன்னேறி செல்வதற்கு உதவி செய்வதற்கு கேடயம் தான் உதவியாக இருக்கும். அல்லேலூயா. எவ்வளவுதான் எல்லா அவன் ஆயுதங்களையும் வைத்திருந்தாலும், அவங்க கையில் நல்ல பட்டை இருந்தாலும், அந்த ஷீல்டு இருந்தால் தான் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு முன்னாடி போக முடியும். இன்றைக்கி விசுவாசம் ஆமே. இந்த ஒரு புதிய மாதத்துக்குள் வந்துட்டீங்க, இன்னொரு புதிய மாதத்துக்குள் வந்துட்டோம். நம்முடைய விசுவாசம் தான் இன்னும் நம்மை முன்னேறி போக செய்யும். விசுவாசம் தான் இன்னும் முன்னேறி போய் ஆமே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வோம். ஆண்டு சொல்லுகிறார், நான் உனக்கு கேடயமாக இருக்கிறேன், உனக்குள் ஒரு விசுவாச தேவை. இன்றைக்கு ஒரு புதிய ஏற்பாட்டின் விசுவாசிக்குரிய ஒரு விசுவாசம் எனக்கு தேவை. கைகளை உயர்த்தராமல் சொல்லுங்க, கைகளை தட்டி கத்துறதுக்கு நன்றி செலுத்துவோமா. அல்ல இல்லையா அமேன். கட்டுக்கு சோத்திரம். சத்துருவை மேற்கொள்கிற விசுவாசம், எனக்கு எதிரடியாக வருகிற எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விசுவாசத்தின் வல்லமை. அமே, இது என்னை சேதப்படுத்தாது, இது என்னை மேற்கொள்ளாது, அமே, இது என் வாழ்க்கை ஒன்றும் செய்யாது என்கிற அந்த விசுவாசத்தோடு நிற்போம் என்று சொன்னால் ஆண்டவருக்காக நாம் செயல்பட முடியும், விசேஷமாக முன்னேறி செல்ல முடியும். எத்தனை பேர் அமைன் சொல்றீங்க? அல்ல இல்லையா. எனவே இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிறார், பயப்படாதே. ராமே சொல்லுங்க, நான் உனக்கு ஒரு கேடயமாக இருக்கிறேன். ஆமென். அதே நேரத்தில் உனக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறேன். ராமே சொல்லவா, பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். எனவே இந்த வார்த்தையை இந்த புதிய மாதத்தில் பிடித்து கொண்டு இன்னும் ஓடுவதற்கான கிருபைகளை கற்றுத் தொடர்ந்து கொடுப்பார். ஆமே, சுற்றிலும் பல காரியங்களை குறித்து ஒரு ஃபியர்னஸ் இருக்கும். ஆமென். ஆமாம், பாதுகாப்பு இல்லையே அப்படி சொல்லும்போது ஆண்டு சொல்கிறார், நான் உனக்கு ஷீல்டாக இருக்கிறேன், பலன் இருக்குமா, நான் உனக்கு பலன் கொடுக்குறேன். ஆண்டுடைய வார்த்தை விசுவாசித்து முன்னேறி செல்லுவோம். கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் எழுமி நின்று கண்களை முடி செபிக்க போகிறோம். பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கைக்கு, உன் குடும்பத்துக்கு, அவன் எல்லா பிரயாசத்துக்கு அவர் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார். சபைக்கு, ஊழியத்துக்கு, எல்லாவற்றிலும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பாதுகாத்து நடத்துகிற வல்லமுள்ள தேவன். எங்களின் மீன் ஆண்டு உரை நாங்கள் போய் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இன்னொரு புதிய மாதத்துக்குள் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டு உரை. பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த வேத சத்தியத்தை கொண்டு எங்களோடு கூட இந்த காலையில பேசி எங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின் வல்லமையை நான் எடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனத்தின் வல்லமை ஒவ்வொரு இந்த அதிகாலையில் விசேஷமான சமூகத்தில் வந்திருக்கிறேன் ஒவ்வொரு மீது ஆண்டவரே, இந்த வசனத்தின் வல்லமை எடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் மீது வசனத்தின் வல்லமை எடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனத்தின் வல்லமை எங்கள் ஊழியத்தின் மீது எடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக, நடத்துவீராக. உடைய கிருபை, உடைய பிரசன்ன வல்லமை தாங்கி நடத்தும்படி சபிக்கிறேன். உடைய அன்பின் வல்லமையின் கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறேன். ஒவ்வொரு தனித்தனியே கர்த்தர் தொடுங்க, ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்குரிய பாதுகாப்பு உடைய கிருபிலிருந்து நடத்திட்டோம். வேலை ஆண்டவரே, மற்ற பிரயாசங்களோடு கர்த்தருடைய கரம் அதுக்கற்ற பாதுகாப்பு வல்லமை நடத்திட்டோம். ஒவ்வொருடைய கர்த்தரிலிருந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இப்படி கிருபையின் கரத்திலே, வல்லமையின் கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.